ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் செங்கோட்டை டிராவலாக் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அவரோட விருப்பத்துக்காக நம்ம இன்றைக்கி வந்து சத்தியமங்கலம் டு செங்கோட்டை டிராவல் பண்ண போகிறோம். சத்தியமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா, நைட்டு 8:30 செங்கோட்டை பஸ் இருக்குங்க. அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் 9:30 செங்கோட்டை பஸ்ஸு சத்தியமங்கலத்துலேயே இருக்கு. செங்கோட்டைக்கு வந்து வழி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து சத்தியமங்கலம் டு மதுரை ஏசி கேபின் ரைட் போட்டிருக்கோம். அதில் நம்ம மதுரைக்கு எப்படி போயிருப்போன்னு பார்த்தோம்னா, புளியம்பட்டி, அவினாசி, திருப்பூர், அங்கேருந்து கோவில் வழி போயிட்டு தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம் போய் மதுரை போயிருப்போம். அதே மாதிரி தாங்க செங்கோட்டை போகிறக்கும் நம்ம கோவில் வழி போயிட்டு அங்கேருந்து தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ் வழியாக போய் வாடிப்பட்டி போயிட்டு மதுரை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாமல் வாடிப்பட்டியிலிருந்து சமயநல்லூர் பைபாஸை பிடிச்சி அங்கேருந்து மதுரை திருமங்கலம் பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கே திருமங்கலத்தில் இருந்து ராஜபாளையம், ராஜபாளையத்துலேருந்து தென்காசி, தென்காசியிலிருந்து செங்கோட்டை வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம். இது வந்து நைட் டைம் விலாக் பண்ணனால நாங்கள் வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, நியூ பஸ் ஸ்டாண்டு, கோவில் வழின்னு சொல்லிட்டு 3 பஸ் ஸ்டாண்டாக வச்சுருக்காங்க. பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து வேலை நடக்கிறதுனால கோவில் வழி அப்படின்ற பஸ் ஸ்டாண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ திருப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோபி, தஞ்சாவூர், மேட்டுப்பாளையம், திருச்சி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போய்க்கலாம். செங்கோட்டை, சங்கரன் கோவில், பழனி, மதுரை, திண்டுக்கல் இங்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவில் வழி பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து நம்ம போய்க்கலாம். கோவில் வழி பஸ் ஸ்டாண்டில் பேசஞ்சரை பிக்கப் பண்ணுறக்காக அரை மணி நேரம் ஸ்டாண்டிங்கில் போடுவாங்க. கோவில் வழிக்கு அடுத்தபடியாக தாராபுரத்துக்கு அடுத்து கேண்டீனில் வந்து டின்னருக்காக ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுவாங்க. சத்தியமங்கலம் டு செங்கோட்டை கேபின் ரைட் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி டிரைவர் அண்ணாட்டையும் கண்டக்டர் அண்ணாட்டையும் பர்மிஷன் கேட்டோம். பஸ் ஃபுல்லாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல. பர்மிஷன் கிடைக்காதனால திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து மதுரை திருமங்கலம் வரைக்கும் எங்களால் வந்து கவர் பண்ண முடியாமல் போச்சு. சத்தியமங்கலம் டு செங்கோட்டை பஸ் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 340 ரூபா, அதாவது 340 ரூபீ. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சத்தியமங்கலத்தில் 8:30 பஸ் ஏறுறதுனால டின்னரை வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே முடிச்சுட்டு வர பாருங்கள். ஏன்னா டின்னருக்காக தாராபுரம் தாண்டி கேண்டீனில் நிப்பாட்டும் போது டைம் பார்த்தீங்கன்னா 11:45 மேலே ஆயிரும். அப்போ வந்து கேண்டீனில் வந்து டிஃபன் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக வந்துக்கிறது ரொம்ப நல்லது.
Friends, in the video, you like this video, like, comment, share, and subscribe. Click the bell button and click the bell button. Update. Thanks for watching.